வெல்கம் டு சோமிட்ஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 27 நட்சத்திரங்களில் 10வதாக வர்றது தான் மகம். இந்த நட்சத்திரத்தில் உச்சம் அடைகிற கிரகம் கேது. இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் மகம் நட்சத்திரத்தினுடைய தேவதையை வந்து பித்ரு அப்படின்னு சொல்லப்படுற முன்னோர்கள் அப்படின்னும் சொல்கிறோம். இவங்க செஞ்ச பாவத்தை போக்குற தெய்வம் வந்து காயத்ரி தேவி. இவரை மத்திய பீடமாக கொண்டவர் தான் சூரிய பகவான். மகம் நட்சத்திரக்காரவங்களுக்கு சூரியன் அதிர்ஷ்ட தெய்வம் ஆகிறாரு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய வழிபாடும் பித்ரு பூஜையும் அவசியம் செய்யணும். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய பெற்றோர்களிடம் ரொம்பவும் பாசமாகவும் மரியாதையோடையும் நடந்துப்பாங்க. அவங்களுடைய பெற்றோரை பாதுகாப்பாங்க. சொந்தமாக மனை வீடு இது எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. நல்ல உயர்கல்வியை படித்து வாழ்வில் முன்னேறிக்கிட்டே இருக்கிற ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க பெரியவங்க எல்லாக்கிட்டேயுமே ரொம்ப மன உறுதியுடனும் பணிவுடனும் நடந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாதுரியமாக பொய் பேசுறதையும் வல்லவங்களாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னா, மகம் நட்சத்திரத்தில் விவசாயிகள் நெல் விதைக்கவும் கதிர் அறுக்கவும் தானியங்களை வாங்கவும் உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குளம் கிணறு இந்த மாதிரி வெட்டுறதுக்கும், வாய்க்கால் ஏரி அமைக்கிறதுக்கும், பூநூல் அணிந்து கொள்றதுக்கும், திருமணம் செய்கிறதுக்கும் இந்த மக நட்சத்திரம் வந்து உகந்த நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய திருத்தலம் எது அப்படின்னா, அது அருள்மிகு தில்லை காளியம்மன் திருக்கோயில். இது சிதம்பரத்தில் இருக்குது. இந்த கோயிலுடைய தல வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை திருக்கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் யார் வந்து சக்தி மிக்கவங்க அப்படின்ற ஒரு விவாதம் ஏற்பட்டுச்சு. அப்போ பார்வதி தேவி சக்தி தான் பெருசு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கோபத்தோட வாதிடுறாங்க. சிவனும் சக்தியும் ஒன்று அப்படின்றத உணர்த்துறதுக்காக சிவபெருமான் சக்தியை உக்கிரகாளியாக மாறும்படி சபிச்சிட்டாரு. மனம் வருந்திய பார்வதி தேவி சிவன்கிட்ட சாப விமோச்சனம் கேட்குறாங்க. அதுக்கு சிவன், அரக்கர்களால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் ஏற்பட இருக்குது, நீ காளியாக இருந்து அவங்கள அழிக்கணும், அதுக்கப்புறமா தில்லை அதாவது சிதம்பரத்தில் இருக்கிற என்ன நோக்கி தவம் செய்யணும், அந்த சமயத்தில் நான் விக்யாபிராதரர் பதஞ்சலி முனிவர்களோட வேண்டுகோளின்படி தில்லையில் ஆனந்த நடனம் ஆடுவேன், அப்போது நீ சிவகாம சுந்தரி அப்படின்ற திருநாமத்தோட என்கிட்ட வந்து சேர்வ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிவபெருமான் சொன்ன மாதிரியே அம்பிகையும் செய்கிறாங்க. அவங்க கோபத்தில் அதாவது கோபப்பட்ட சக்தியாக தில்லை காளி அப்படின்ற பெயரில் அமைஞ்சதா இந்த தலவரலாறு கூறுது. இந்த தெய்வத்தை எல்லை காளி அப்படின்னும் சொல்லி சொல்லுவாங்க. சிதம்பரத்தில் அருள் செய்கிற நடராஜரை தரிசிப்பவங்க எல்லாருமே ஊரோட எல்லையில் அருள் பாலிக்கிற தில்லை காளியையும் தரிசிக்கிறாங்க. பக்தர்களை துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் காத்து வர்ற ஒரு தெய்வமாக இந்த தெய்வம் இருக்கிறதுனால இந்த அம்மனுக்கு தில்லை காப்பாள் எல்லை காளி அப்படின்ற சிறப்பு பேரும் உண்டு. இந்த கோயிலினுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய பிறந்த நாளில் தில்லை காளி அம்மனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது சிறப்பு. வஸ்திரம் சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்நாள் பலன் கிடைக்கும். வெளியூர் மக்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது தில்லை காளி கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்கிறது ரொம்பவுமே நன்மை பயக்கும். இந்த தில்லை காளியை வழிபட்டோம் அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். கிரகதோஷங்கள், கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை எல்லாமே நீங்கும். பூர்வ ஜென்ம பாவம் எல்லாமே நீங்கும். அம்மனுக்கு படைக்கப்படுற சர்க்கரை பொங்கல் பிரசாதத்தை பெற்று உண்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த கோயிலுடைய தரிசன நேரம் காலை 7 மணியில இருந்து பகல் 12 மணி வரைக்கும், பின்பு மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும். இது சிதம்பரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு தலம். சிதம்பரம் வடக்கிறது வீதியில் நடந்தே செல்லலாம். இந்த வீடியோவில் இருந்து மக நட்சத்திரக்காரங்களுடைய குணங்கள், அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு நட்சத்திரத்தை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.